வணக்கம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில இன்றைய தினமும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. பறவைகளுக்கு மட்டுமல்ல அப்பப்போ சில பெண்களுக்கும் சிறகுகள் தேவைப்படுது. இந்த உலகத்தினுடைய பிடியில இறுகி போயிருக்க பெண்களுக்காக வருது சுதந்திரா. நம்மளுடைய பெண்களுக்கு எப்பயுமே கற்பனா சக்தி அதிகமாக இருக்கும். அதனாலயோ தெரியல யோசனையும் அதிகமாக இருக்கும். இந்த யோசனையாலேயே அதிகமாக டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறதும் பெண்கள் தான். சமீபத்திய ஆய்வில் கூட சொல்லியிருப்பாங்க, ஆண்களை விட அதிகமாக பெண்கள் டிப்ரெஷனுக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு. பல மாதிரியாக டிப்ரெஷன்ஸ் வரலாம், ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பெண்களுக்கு டிப்ரெஷன் வருது. அந்த டிப்ரெஷனால் அவங்களுடைய அழகான முகம் கெட்டு போகிறது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய நடத்தையில் கூட பாரிய மாற்றம் ஏற்படுது. இதையெல்லாம் தடுக்கிறதுக்கு, அதாவது குழந்தை பிறந்ததுக்கு பிறகு ஏற்படும் டிப்ரெஷன்லேருந்து என்ன மாதிரியாக வெளியில் வரலாம் அப்படின்றத ஒரு டாக்டர் மூலமாக நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? எங்களோட பேசுறதுக்காக ரெடியாவே வந்திருக்கிறாங்க டாக்டர் காயத்ரி. வணக்கம். வணக்கம். இப்போ நிறைய பேருக்கு வந்து அதிகமா மன அழுத்தம் ஏற்படுது, அதுவும் வந்து குழந்தை பிறந்த பிறகு பெண்களுக்கு ஏற்படுற மன அழுத்தம் வந்து இந்த காலகட்டத்தில் கூட்டிகிட்டே இருக்கு. எதனால இந்த மன அழுத்தம் ஏற்படுது அப்படின்ற ஏதாவது ஒரு கெஸ்ஸிங் இருக்கா? பெண்கள் கருவுற்றிருக்கும் போதே கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிக்கிறது. இது வந்து கருவுற்ற காலங்களில் ஒரு பெண்ணுக்கு உடலில் ஏற்படும் ரசாயன மாற்றங்கள், ஹோமோன் இம்பேலன்ஸ், அதுகள் மூலம் சிறிது சிறிதாக ஆரம்பிக்கப்பட்டு அது குழந்தை பிறந்த பிறகு அவர்களுக்கு சில பெண்களுக்கு வந்து இந்த மன அழுத்தம் வந்து ஏற்படுகிறது. இதுக்கு காரணம் வந்து பலதை நாங்கள் சொல்லலாம். குழந்தை வயிற்றில் இருக்கும்போது கூட இந்த உறவுகளுக்கு இடையே உள்ள மன அழுத்தங்கள், அடுத்தது கணவன் மனைவி பிரிந்திருக்கிறார்கள். இப்போ ஒரு ஆள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது கணவர் வந்து அவளோடு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அவர் தொழில் சார்ந்தோ அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை சார்ந்தோ பிரிந்திருந்து இருக்கும் தன்மை. அடுத்தது பயம், இந்த குழந்தையை வந்து நாம் பெற்று எப்படி வளர்க்கப் போகின்றோம் என்ற ஒரு பயத்துக்கு பெண்கள் ஆளாகிறார்கள். இப்படியான உளர் ரீதியான தாக்கங்கள் இதுகள் வந்து ஒரு தாக்கமாக வந்து கடைசியில் குழந்தை பிறந்த பிறகு இந்த இப்படியான ஒரு மன அழுத்தத்துக்கு உள்ளாகும் அந்த பெண்கள் வந்து இந்த குழந்தையை எப்படி வளர்க்கப் போகின்றோம், எமக்கு பொருளாதார வசதி உண்டா அல்லது என்னால் இந்த குழந்தையை வளர்க்க முடியுமா, அப்படியான ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாகிய பிறகு அந்த குழந்தைக்கு சரியான உணவை பாலை கொடுக்க முடியாத ஒரு இந்த நோய்க்கு உட்படுத்தப்பட்ட பெண்கள் வந்து சரியாக குழந்தையை பராமரிக்காமல் பால் ஊட்ட முடியாமல் ஒரு குழந்தை மேல் கூட கோபம் வெறுப்பு அப்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இது வந்து ஆக உச்சக்கட்டத்தை தாண்டும் போது சில பெண்கள் வந்து அவர்களை கொலை செய்து விட்டு தாங்களும் தற்கொலை பண்ண வேண்டிய சூழ்நிலைக்கு கூட ஆளாக்கப்படுகிறார்கள். இந்த கர்ப்ப காலத்தில் வந்து பெண்களுக்கு எமோஷன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே, அது உண்மைதானா? ஆ, இப்போ குழந்தை வந்து கருவுற்று ஒவ்வொரு படியை தாண்டி வளர்ச்சி அடையும் போது, கருவில் வந்து குழந்தையின் வளர்ச்சி அடையும் போது இந்த தாயின் உடம்பில் வந்து நிறைய ரசாயன மாற்றங்கள் நடைபெறுகிறது. அதனால் அவர்களுக்கு வந்து உளர் ரீதியான மாற்றங்கள், டிப்ரெஷன் அப்படியான இதில் எல்லாம் வர சான்சஸ் இருக்கு. உண்மையாகவே டிப்ரெஷன் இருக்குது அப்படின்றது அறிந்து கொள்வது என்ன மாதிரியாக? எல்லாரோடையும் பேச மாட்டார்கள், கலகலப்பாக இருக்க மாட்டார்கள், எதையோ பறிகொடுத்தது போல் யோசித்திருப்பார்கள், கோபம் வரும் அவர்களுக்கு, அதிகமாக நோமலை விட அதிகமாக கோபப்படுவார்கள். அப்படியான தன்னை கவனிக்காத தன்மை, அந்த பிள்ளை வயிற்றில் இருக்கிறது என்றதுக்காக அதை ஆரோக்கியமான உணவுகளை உண்ண மாட்டார்கள், அந்த மாதிரியான சில செயல்பாடுகளை வைத்து நாங்கள் அவர்களுக்கு சில மன அழுத்தங்கள், சத்தம் போட்டு பேசுவது அப்படியான சில விஷயங்களை அடையாளம் காணக்கூடியதாக இருக்கும். பெண்கள் அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடியவங்க, அதனாலேயே வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்கள்லாம் மனசில் தேங்கி தேங்கி டிப்ரெஷன் வரும். குழந்தை பிறக்கும் அந்த கர்ப்ப காலங்களில் வந்து அதிகமாக உணர்வுகள் வெளிப்படுற ஒரு காலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே வந்து நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்காத மாதிரியாக நடக்கும் போது இல்லை குறித்த ஒரு விஷயத்தை பற்றி அதிகமாக யோசிக்கும் போது இந்த டிப்ரெஷன் ஏற்படுறது வளமையான விஷயம். அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்றது தான் இன்றைய தினம் டாக்டர் காயத்ரியோட பேசிகிட்டு இருக்கோம். சொல்லுங்கள் டாக்டர், சொல்கிறாங்க இல்லையா பொதுவாக கர்ப்பத்துக்கு பிறகு, அதாவது குழந்தை பிறந்ததுக்கு பிறகு பெண்கள் வந்து நினச்சிக்குவாங்க அவங்களுடைய அழகு குறைது, அதாவது ஒரு
சின்ன மெச்சூரிட்டி ஃபேஸில் வந்ததுமே இல்லை பாடியில் வந்ததுமே கண்ணாடியை பார்த்து பார்த்து ரொம்ப கவலைப்படுறவங்க இருக்கிறாங்க. இதனால் கூட டிப்ரெஷன் வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மையா? ஆமாம், அது வந்து ஒரு தவறான கருத்து பல பெண்கள் மத்தியில் இருக்கிறது. அவர்கள் அந்த கர்ப்ப காலத்தில் சரியான உணவு முறைகளை பயன்படுத்தி ரிலாக்ஸாக இருக்கும்போது அந்த மெச்சூரிட்டி ஃபேஸில் தெரியாது. பிள்ளையை பெற்றுக்கொள்வதற்கு நம்மை தயார்படுத்துகிறோம். அந்த நேரங்களில் நம்மை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும், எப்படி நாம் அந்த நேரங்களில் இருக்க வேண்டும், தனக்கென்று ஒரு டைமை ஒதுக்கி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி சரியான உணவு முறைகளை உட்கொண்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணணும். என்ன எண்ணங்கள் தான் வாழ்க்கை என்று சொல்லுவார்கள். இப்போ நான் வந்து பிள்ளையை வைத்திருக்கும் போது பிள்ளையான கருத்துக்கள், பிள்ளையான நெகட்டிவான தாட்ஸ் அதுகளை நாம் அடிக்கடி மனதில் வைக்கும்போது அது வந்து மன அழுத்தத்தை கொண்டு வரும். ஸோ அந்த நேரங்களில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். மனதை கொஞ்சம் ஒருநிலைப்படுத்தி காமாக ஒரு போகிற ஒரு சிச்சுவேஷன். இப்போ எங்களோட மூளையை எடுத்துக்கொண்டால் மூளை வந்து பல்வேறு வைப்ரேஷனில் ஒர்க் பண்ணி கொண்டிருக்குது. ஸோ நாங்கள் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு மன அழுத்தத்துக்கு ஆளாகும் போது எங்களோட மூளை வேலை செய்யும் வீதம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு மூளை வந்து ஒரு மனிதன் நான் பேசிக்கொண்டிருக்கும் போது ஒரு 14 சைக்கிள் பர் செகண்டுக்கு மேலே வேலை செய்யும். அப்போ அந்த நேரங்களில் ஒருத்தர் வந்து ஒருத்தர் சண்டை பிடிக்கும் போதோ அல்லது ரொம்ப திங்க் பண்ணும் போதோ அவருடைய அந்த மூளை வேலை செய்யும் அந்த வீதம் வந்து ஒரு 40 கூட தாண்டறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ நாங்கள் ஒரு மெடிடேஷனோ அல்லது ஒரு ரிலாக்ஸேஷனோ அந்த நேரத்தில் இருக்கும்போது எங்களோட மூளை வேலை செய்யும் வீதம் வந்து ஒரு 7-14 செகண்டுக்குள்ளே கட்டுப்படுத்துகிறது. அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கட்டுப்படுத்துகிற அந்த வேகம் தான் அல்ஃபா ஸ்டேஜ்னு சொல்லுவார்கள். இந்த மூளை வந்து வேலை செய்யும் வேகத்தை ஒரு கட்டுப்பட்டுக்குள் கொண்டு வரதான் ரிலாக்ஸேஷன்ன்றது. இந்த மெடிடேஷனுக்கு எந்த நேரங்கள் என்றது இல்லை. எந்த நேரமாக இருந்தாலும் சரி, மன அழுத்தமாக இருந்தால் நீங்கள் ஒரு இடத்தில் போய் இருந்து அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து முத்திரை ஒன்றை சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால் சின்முத்திரை. சின்முத்திரையின் அர்த்தம் என்னவென்றால், நாம் ஒரு விரல்களை எடுக்கும்போது எமது கையில் 5 விரல்கள் இருக்கிறது. இது வந்து பிரபஞ்சத்தை குறிக்கிறது. இது ஒரு ஆள்காட்டி நம் ஆன்மாவை குறிக்கிறது. இந்த 3 விரல்களும் வந்து ஆணவம், கர்மம், மாயை என்ற முக்குணங்களை குறிக்கிறது. ஒரு மனிதனுக்கு வந்து மனிதன்ட ஆன்மா வந்து இந்த ஆணவம், கர்ம, மாயை சுற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். அதனால் தான் அந்த எங்களுக்கு டிப்ரெஷன், கோபங்கள், குவேதங்கள் எல்லாம் வருகிறது. இந்த நேரத்தில் நாங்கள் ஆணவம், கர்ம, மாயையிலிருந்து எங்களது ஆன்மாவை விலத்தி இந்த பிரபஞ்சத்தோடு இணைக்கிறதுன்ற பொருள் தான் இந்த சின்முத்திரை என்பது. அந்த சின்முத்திரை வைக்கும் போதே எமது உடலில் அந்த முத்ராக்கள் வந்து சில மாற்றங்களை உடலில் வெளிப்படுத்துகிறது. அந்த முத்திரையை வைத்து கொண்டு நாம் ஒரு ரிலாக்ஸேஷன் ஸ்டேஜுக்கு போவோம். மனதை சுத்தமாக அப்படியே ரிலாக்ஸாக வைப்போம். அந்த சிந்தனைகளை ஒதுக்கி கொண்டு உடலை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவோம். எங்களோட மனதில் ஒரு விசுவலைசேஷனை கொண்டு வருவோம். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை ஒரு அங்கங்களாக நாங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். இந்த கண்களை ரிலாக்ஸ் பண்ணுகிறேன், முகத்தை ரிலாக்ஸ் பண்ணுகிறேன், இந்த உடம்பில் ஒவ்வொரு அங்கங்களும் ரிலாக்ஸாக இருக்கிறது என்று. இதை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு அமைதியான ஸ்டேஜில் எதையும் சிந்திக்காமல் நார்மலாக, ஆனால் நமக்கு சுத்த வர எந்த சத்தங்கள் இருந்தாலும் அது எங்களுக்கு கேட்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் நாங்கள் அதுக்காக டைவர்ட் பண்ணாமல் ரிலாக்ஸ் ஸ்டேஜ். இதுதான் ஒரு ரிலாக்ஸான ஸ்டேஜ். இதை நாங்கள் தொடர்ந்து செய்யும் போது எங்களோட எனர்ஜி லெவல், உடம்புலேயோ மைண்ட்லேயோ எனர்ஜி லெவல் வந்து நல்லா கூடிக்கொண்டு போகும். இதை வந்து நாங்கள் தொடர்ந்து செய்யும் போது நாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுகிறோம் எங்களோட உடல் நலத்துக்காக. அதே மாதிரி இது ஒரு எனர்ஜியை நாங்கள் நன்றாக ஒரு லெவலில், ஹை லெவலில் வச்சிருப்பதற்காக டெய்லி செய்வது சிறந்தது. இன்றைய தினம் மகளிர் மட்டும் நிகழ்ச்சியில் பெண்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு ஏற்படும் மன அழுத்தத்திலிருந்து எந்த மாதிரியாக விடுபடலாம் அப்படின்றதையும், மெடிடேஷன் இந்த மாதிரி பண்ணலாம், என்ன முத்திரை பயன்படுத்தி எப்படி எங்களுடைய மனதை வந்து நாங்கள் ஆறுதல் படுத்துறது அப்படின்ற விஷயத்த எங்களுக்கு டாக்டர் சொல்லி தந்திருந்தாங்க. ஸோ இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கும் வந்து இந்த டிப்ரெஷனில் இருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய மாதிரி இருக்கும். இது வரைக்கும் எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்யூ டாக்டர். மன அழுத்தம் சம்பந்தமாக நாங்கள் பேசியிருக்கின்றோம். இதை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்கள் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் அதிலிருந்து தடுப்பதற்கும் நல்ல விஷயங்கள் இவற்றை பயன்படுத்தி பயன்பெறுவீர்கள் என நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.